ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பம்பர் பிரைஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான விஷயம்தான் நேபாளில் வந்து நடந்திருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நேபாள் சீனா பேச்சை கேட்டுட்டு ஆடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நேபாளுக்கான சீன தூதர் ஹூ யாங்கி தான். ஏன்னா இந்த ஒரு பொண்ணு தான் நேபாளில் வந்து எந்த மாதிரி ஒரு உள்நாட்டு பிரச்சனை கட்சி பிரச்சனைலாம் வரும்போது அதை சரி செஞ்சு அப்படியே வந்து ஒலி அவர்களை பாதுகாத்து சீனா கூடயே வச்சுக்கிறது, சீனா கையக்குள்ளே போட்டுகிட்டே வச்சுக்கிறது இவங்க தான். இந்த ஹூ யாங்கியோட பங்கு தான் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் நேற்று வந்து கே பி சர்மா ஒலி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்கில், ஸோ எங்களோட கட்சி பிரச்சனைகளை எங்களாலே வந்து தீர்த்துக்க முடியும், தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் எங்களுக்கு மற்ற நாடுகளோட உதவி தேவையில்லை, ப்ளீஸ் கொஞ்சம் ஒதுங்கிருங்கன்னு சொல்லிட்டு ஹூ யாங்கி அவர்கள் டைரெக்டாக வந்து அட்டாக் பண்ணிட்டாருங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூலை மாதத்தில் இருந்தே நேபாளில் வந்து கே பி சர்மா ஒலி அவர்கள் வந்து பதவி விலகணும், அவர் சரியான பிரதமர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகள் கிளம்புது. உள்கட்சியிலே வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பு கிளம்புது. சோ முன்னாள் பிரதமரான புஷ்ப கமல் பிரசாத் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கே பி சர்மா ஒலி வந்து சீனாவை கேட்டுட்டு நடக்கிறது வந்து எங்களுக்கு பிடிக்கல. சோ அவங்க வந்து பதவி விலகணும்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள நிறைய மீட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவரோட ஆட்சி கவுல்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப கூட ஒரு மீட்டிங்ல வந்து கே பி சர்மா ஒலி வந்து நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சனை போட்டு போய் ஹாஸ்பிட்டல் போய் படுத்தாப்ல. சோ இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமை நடந்துகிட்டு இருக்கப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப வந்து இந்த சீன தூதர் ஹூ யாங்கி தான் வந்து இந்த பிரச்சனை எல்லாம் வந்து சரி பண்ணி வைக்கிறாங்க. அவங்க கிட்டலாம் வந்து பேசி இந்த புஷ்ப கமல் பிரசந்தா எல்லார்ட்டையும் வந்து பேசி, ஏன்ப்பா ஒளியே நல்லா தானப்பா பண்ணுறாப்ல, அவர் தானே சீனா பேச்சை கேட்டுட்டு தலையாடிப்ப மாதிரி இருக்காப்ல, ஸோ இவரே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நல்லா பேசி இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கே உள்நாட்டில் ஒரு சில என்ன பிரச்சனைகள் கிளம்புச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் நாட்டில் இருக்க ஒரு பிரச்சனையை சீன தூதர் வந்து சரி பண்ணி வைக்கிற அளவுக்கு இது என்ன வந்து இப்படி இருக்குது, அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா நேபாள் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்ப்புகள் கிளம்புச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீன தூதர் வந்து என்னதான் வந்து ஒரு உள்நாட்டு பிரச்சனைகளை பேசும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்லை வெளியுறவுத்துறை செயலாளரோ வந்து இருக்கணும். ஆனால் அவங்களாம் யாருமே இல்லை. இந்த மீட்டிங் வந்து கிட்டத்தட்ட ரகசியமாக நடந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் வந்து சீனா வந்து டைரெக்டாக நிறைய பேருக்கு வந்து ஃபண்ட் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. அதுவும் இந்த சீன தூதர் வந்து இந்த மீட்டிங்கெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சப்பறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நேபாள அரசாங்கம் வந்து நம்ம இந்திய ஊடகத்துக்கு நேபாளை வந்து தடை விதிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டதில் இவங்களோட முக்கிய பங்கு இருக்குது. இந்த ஹூ யாங்கி தான் வந்து சிறு திருப்பி கிட்ட ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் நேபாளுக்கும் ஒரு சில மனக்கசப்பாச்சு இல்லையா, நம்மளோட இந்திய பகுதியான லிப்புலே காலாபாணி லிம்பு எதிராக இந்த மூன்று பகுதியிலுமே நேபாள் தன்னோட மேப்பில் வந்து என்னச்சு போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் கூட இவங்க தான் வந்து ஐடியா கொடுத்துருக்கலாம் கே பி சர்மா ஒலி அவர்களுக்கு. ஸோ அவ்வளோ தூரம் வந்து இவங்க நிறைய வேலை இறங்கி பார்த்துருக்காங்க இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த மாதிரி கே பி சர்மா ஒலி அவர்கள் வந்து அவங்க டைரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி நீங்கள் எங்களோட விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே அவங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்னடா எங்களோட ஆட்சியை தக்க வச்சுக்க நான் எவ்வளோ உதவி பண்ணேன், அப்புறம் இருக்கப்ப இப்படி சொல்லிட்டாரு இந்த மனசே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மனசு கலங்க தான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து திருப்பி வரும். ஸோ இவங்க சொன்ன இந்த முடிவு எடுத்த ஒரு முக்கியமான டைமிங் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லணுங்க. ஏன்னா இன்னைக்கு தான் வந்து சீனாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெய் பெங்கே வந்து நேபாளுக்கு பயணம் போகிறாரு. ஸோ ஒரு நாள் பயணம் தான், முடிச்சு வந்து போயிடுவார், ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசுகிறதா கே பி சர்மா ஒலி அவர்களை மீட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆர்மி சீஃபை மீட் பண்ண போகிறாரு. அப்புறம் பிரசிடென்ட் நேபாளோட பிரசிடென்ட்டை மீட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் எப்படி வந்து சீனாவுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணுறாங்க. ஸோ இது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா நம்ம நாட்டிலிருந்து நம்ம இராணுவ தளபதி எம் எம் நரவானே அவர்கள் வந்து நேபாளுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேபாளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஈஸ்வர் போக்ரேல் வந்து எப்போ பார்த்தாலும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டுட்டு இருக்காரு, இந்தியாவுக்கு எதிராக நிறைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராருன்னு சொல்லி அவரை வந்து பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க. அவரை வந்து பதவியிலிருந்து தூக்கி அந்த மாதிரி ஒரு இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ இவர் இந்த முக்கியமான ராஜாங்க அதிகாரி நேபாளுக்கு வருகை தரும்போது ஸோ இந்த மாதிரி சீன எதிர்ப்பை வந்து காட்டியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ இதுவும் வந்து இன்னும் இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும், இந்தியா நேபாளோட உறவு இன்னும் வலுப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனா பொறுத்த வரைக்கும் நேபாளை எப்படியாவது கையில் போட்டுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா நம்ம நாட்டில் இருந்து எம் எம் நரவானே அவர்கள் முத போனாங்க, அதுக்கப்புறம் ராவோட தளபதி. ஸோ இப்போ தான் வந்து நம்மளோட வெளியுறவுத்துறையோட செயலாளர் வந்து போயிட்டு வந்தார். ஸோ அப்புறம் இருக்கப்போ நம்மளும் வந்து உறவை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் பாதுகாப்புத்துறை அமைச்சரே வந்து இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படியோ நேபாள் வந்து பழையபடி நம்ம இந்தியா கூட நல்ல ஒரு நட்பு நாடாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நல்லா பழகிட்டு இருந்தோம், தாயும் பிள்ளையுமா பழகிட்டு இருந்த ஒரு நாடை
பிரித்த பாவம் வந்து சீனாவுக்கு கண்டிப்பாக என்றைக்கு நாளும் வந்து சேரும். அதுக்கான பலனை வந்து சீனா அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா சீனா எல்லை பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் முடிவடைகிற மாதிரி இல்லைங்க. ஏன்னா இழுத்துக்கிட்டே தான் வந்து போய்கிட்டு இருக்கு. சீனாவுக்கு தகுந்தாப்பில் நம்மளும் பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வேலையை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இந்தியா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேங்காங் சோ பகுதியில் வந்து இந்தியன் நேவியோட மெரிடைம் கமாண்டர்ஸ், அதாவது ஸ்பெஷல் ஃபோர்ஸை வந்து அங்கே நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துருக்காங்க. நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி கூட சில தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி பேங்காங் சோ பகுதியில் நம்மளோட ஸ்பெஷல் ஃப்ரண்டையர் ஃபோர்ஸ் வந்து என்ன ஒரு வேலை பண்ணாங்க, எவ்வளோ ஒரு முக்கியமான அந்த பிளாக் டாப்பில் உள்ள மலைப்பகுதியெல்லாம் வந்து கைப்பற்றினாங்க, அதனால சீனா எப்படி கதறினாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ அது போக வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்பெஷல் ஃபோர்ஸும் அங்கே வந்து இருக்காங்க. இப்போ வந்து இந்தியன் நேவியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸும் போகும்போது ஸோ அந்த இடம் வந்து எவ்வளோ முக்கியமானதாகும்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்காங் சோ பகுதியில் இந்தியன் நேவி தன்னோட படையை குவிக்கிறதுக்காண்டியும், அது மட்டும் இல்லாமல் புது போட்ஸும் வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு மாஸ்டர் பிளானை இந்தியா வந்து போடுது அப்படின்னு தான் வந்து தெரியுது. ஏன்னா ஆகஸ்ட் 29 அந்த காலகட்டங்களை எதுவுமே சொல்லாம, எந்த ஒரு விஷயமே லீக் ஆகாம திடுப்புன்னு போய் நம்ம இந்திய ராணுவம் போய் மலைப்பகுதியில் பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ அப்புறம் இருக்கப்ப இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணும்போது அடுத்து ஏதாவது ஒரு வேலை பண்ண போதோ இந்தியா, ஸோ ஏதாவது ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்க போதோ அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. ஸோ எது என்னமோ இந்த இந்திய சீனா எல்லை பிரச்சனை வந்து நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக தான் வந்து போயிட்டு இருக்கு. சீனா இப்போ எதையாவது சாதிக்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கு. இதுதான் நல்ல சான்ஸ் சொல்லிட்டு இந்தியாவும் பிடிச்சி உடம்பு இப்படியா பிடிச்சிட்டு இருக்கு. எப்படியா வந்து நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் அமெரிக்கா கிட்ட இருந்து ட்ரோனை வாங்கிட்டு இருக்கோம், நம்மளோட டிஃபென்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலைகளை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எது எப்படியோ இந்திய ராணுவம் ஸ்ட்ராங்காக இருந்து சீனாவை கவுண்டர் பண்ண ரெடியாக இருந்தால் சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.